வணக்கம். முதலில் உங்களுக்கு ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்தியாவில் இருக்கும் எல்லா இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் தீவிரவாதிகள் அல்ல. ஆனால் பிடிபடும் தீவிரவாதிகள் இஸ்லாமியராக இருக்கிறார்கள். 23 தேதி இரவு நடந்த கார் வெடிப்பில் சம்பந்தப்பட்ட ஜமீன் காலை 11 மணியிலிருந்து அந்த காரை சிட்டி முழுக்க 6-7 இடங்களில் ஓட்டியிருக்கிறார். விடியற்காலை 4:19 தான் கோட்டைமேடு மாரியம்மன் கோயில் அருகில் வந்திருக்கிறார். அந்த செக் போஸ்ட்டை பார்த்து விட்டு ரிவர்ஸ் எடுத்திருக்கிறார். ரிவர்ஸில் எடுக்கும்போது அந்த பம்பரில் கீழே இருக்கும் அந்த ரோட் பிரேக்கரில் பம்பர் தட்டி உள்ளிருந்த 2 சிலிண்டர்களையும் கனெக்ஷன் விட்டுவிட்டது. உள்ளிருந்த வெடிப்பொருளுடன் சேர்ந்து வெடித்து கருகி ஆள் இறந்து போனார். முதலில் இதை ஒரு எல்பிஜி சிலிண்டர் வெடித்தது என்று தான் சொன்னார்கள். பின் தீவிரமாக விசாரித்து அவர் வீட்டில் சோதனை போட்டதில் 16 வகை வெடிப்பொருட்கள் இருந்தன. பொட்டாசியம் நைட்ரேட்டிலிருந்து எல்லாம் 50 கிலோவுக்கு மேல். இவர் எந்தெந்த இடங்களுக்கு சென்றார் காலையிலிருந்து எங்கெங்கே, அதை சிசிடிவியில் என்ஐஏ இப்போது பார்த்து வருகிறது. என்ஐஏ காவல் நிலையம் நிறுவப்பட்டிருக்கிறது. டிஜிபி சைலேந்திர பாபு தாமரைக்கண்ணன் அவர்கள் சென்று விசாரணை செய்து வருகிறார்கள். பல போலீஸ் ஆஃபீஸர்கள் தங்கள் தூக்கமின்றி உணவு இன்றி அங்கே இயங்கி வருகிறார்கள். இங்கு ஒரு விஷயத்தை நீங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இது லோன் வுல்ஃப் டெரர் அட்டாக் எனப்படும் ஒரு அமைப்பின் அது போன்ற பாணியில் இயங்கும் டெரர் அட்டாக். இவர் ஒரு இடத்தில் மட்டும்தான் அதை வெடிக்க திட்டமிட்டிருந்தாரா, இல்லை பல இடங்களில் பல வைத்திருந்தார்களா, அதையெல்லாம் டிஸ்மேண்டில் செய்து விட்டார்களா என்பதெல்லாம் இனிமேல்தான் விசாரணையில் தெரிய வரும். அவருடன் 6 பேர் சேர்ந்து கைது செய்யப்பட்டுகிறார்கள். 6 பேரின் வீடுகளையும் பரிசோதனை செய்யப்பட்டுகிறது. முத்துப்பேட்டையில் 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இதை தவிர சேலம், ஈரோடில் கைது செய்திருக்கிறார்கள். வேலூரில் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் சில கைதுகளை அவர்கள் கணக்கில் காட்டவில்லை. ஏனால் விசாரணை போவதால் அது தடை. அந்த விசாரணையின் போது குறுக்கீடு வரக்கூடாது என்பதற்காக அதை மறைவாக வைத்திருக்கிறார்கள். இந்த விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு 1998 கோயம்புத்தூரில் 12 இடங்களில் குண்டு வெடித்து 562 பேர் இறந்தது நினைவில் வரலாம். தமிழ் தேசியம் பேசும் பல யூடியூபாளர்கள் முட்டு கொடுக்கிறார்கள். இவங்கள் கோவிலில் வைப்பதென்றால் அந்த 12 தடவையாக வைத்திருப்பார்களே, இவர்களுக்கு ஆதங்கம் பாருங்கள். அப்போவே இவங்க கோவிலில் வச்சுருக்கணுமா, இப்போ வைக்கக்கூடாது, அப்போவே வச்சுருக்கணுமா, வைத்திருப்பார்களே, இவரை தீவிரவாதி என்று சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் என்ன? இது வந்து வானதி திருநாவுக்கரசும் அண்ணாமலையும் போடும் திட்டமிட்ட சதி என்று சொல்கிறார்கள். ஒரு அரசியல் பதவியில் இருப்பவர்கள், ஒரு அரசியல் கட்சியில் இருப்பவர்கள் இதை செய்வார்களா என்று ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் என்ன மாதிரி அரசியல்வாதிகள்? இவர்களது நோக்கம் தமிழ் 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 என்று சொல்லி மக்களை அடிமையாக்கி மக்களின் மூளையை சலவை செய்து அவர்களை இந்துக்களுக்கு எதிராக திருப்பி விடுவதுதான். இவர்களுக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி பிஜேபி பல இடங்களை அடுத்த தேர்தலில் பிடிக்கும் என்று தெரிகிறது. அது வேறு விஷயம், விட்டு விடுவோம். இந்த விஷயத்திற்கு வருவோம். இந்த விஷயத்தில் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்றால் 1998 கோட்டைமேட்டு சம்பவத்தில் முக்கியமான ஆளாக செயல்பட்டவரின் அண்ணன் மகன் தம்பி மகன் தான் அந்த காரை 10 ரூபாய்க்கு இவருக்கு விற்றிருக்கிறார். 10 கைகள் மாறி வந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதற்கும் இதற்கும் லிங்க் இருக்கிறது இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. எல்லாவற்றுக்கும் மேல் 1 மாதத்திற்கு முன்னால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பத்திரிகைகளில், 2 இளைஞர்கள் 2 இஸ்லாமிய இளைஞர்கள் இந்தியன் பேங்கில் தினமும் 6 மணிக்கு கண்டினியூஸாக ஒரு 40-50 நாள் 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்திருக்கிறார்கள். வங்கி அது கண்டுபிடித்து மும்பைக்கு தெரிவித்து அவர்கள் அந்த ஆட்களை தேடி பிடித்து விசாரித்தால் யார் யாருக்கு அனுப்பினார்கள் என்றெல்லாம் பார்த்து வருகிறார்கள். அவை பாலக்காடு போயிருக்கிறது, கோயம்புத்தூர் போயிருக்கிறது, ஈரோடு போயிருக்கிறது, சேலம் போயிருக்கிறது, ஆரணி போயிருக்கிறது,
கும்பகோணம் போயிருக்கிறது, தஞ்சாவூர் போயிருக்கிறது, இப்படி பல இடங்களுக்கு சேர்ந்திருக்கிறது. அதில் எதிர்பாராத விதமாக பலர் இஸ்லாமியர்களாக இருப்பது உண்மை. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும்போது இது ஒரு டெரர் அட்டாக் அல்ல, நூல் நூல் அட்டாக் அல்ல, இது வந்து எதிர்பாராமல் எடுத்த எல்பிஜி விருந்து விபத்து என்று முட்டு கொடுக்கும் தமிழ் தேசியவாதிகள், தமிழ் இனவாதிகள், தமிழகத்தை துண்டாட நினைக்கும் கைகூலிகள், இவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள்? ஐஎஸ்ஐக்காக வேலை செய்கிறார்களா? தாலிபானுக்காக வேலை செய்கிறார்களா? பாகிஸ்தானுக்காக வேலை செய்கிறார்களா? இவர்களுக்கெல்லாம் காசு எங்கிருந்து வருகிறது? 50 லட்சம் ரூபாய், 60 லட்சம் ரூபாய் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வைத்து கொண்டு இவர்கள் தினமும் ஒரு வீடியோவை போட்டு பல வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அனைத்து வீடியோக்களும் பிஜேபிக்கு எதிரான வீடியோக்களாக இருக்கின்றன. அதாவது மத்தியில் ஆளும் அரசின் ஆட்சிக்கு எதிராக இருக்கின்றன. இது உளவுத்துறைக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. இவர்கள் மக்களை மூளை செலவை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இது தீவிரவாத தாக்குதலுக்கான முயற்சி அல்ல, இது எதிர்பாராமல் வெடித்த சிலிண்டர் தான் என்று என்னையே சொல்ல வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். இவர்கள் விருப்பத்துக்கெல்லாம் அரசும் உள்துறையும் செயல்பட முடியாது. உண்மை என்ன என்பதை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். இது ஒரு டெரர் அட்டாக். அவன் காலை 11 மணியிலிருந்தே மாலை நள்ளிரவு 4:29 வரை அவன் சுற்றி 4:19 வரை பல இடங்களில் சுற்றி வந்திருக்கிறான். அந்த கோட்டைமேடு, அந்த கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு முன்னே வரும்போது செக் போஸ்ட்டை பார்த்து வைத்து ரிவர்ஸில் காரை எடுத்திருக்கிறான். அங்கு ஸ்பீட் பிரேக்கர் இருந்திருக்கிறது. அதில் பம்பர் ஏறி இடிக்கும்போது உள்ளிருந்த சிலிண்டர் இணைப்பு துண்டிக்கப்பட்டு உள்ளே இருந்த வெடிப்பொருள்கள், 150 கிலோவுக்கு மேல் வெடிப்பொருள்கள் வெடித்திருக்கின்றன. அவன் வீட்டை சோதனை போட்டபோது அங்கு 16 ஐட்டங்கள், வெடிமருந்து செய்வதற்கான ஐட்டங்கள், பொட்டாசியம் நைட்ரேட் உட்பட இருந்திருக்கின்றன. அதையெல்லாம் செய்து இன்னொரு வீடையும் வாடகைக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். அங்கேயும் போய் பார்த்துருக்கிறார்கள். அங்கேயும் இவை இருக்கிறது. அவங்க மனைவி குழந்தைகள் எல்லாம் அந்த வீட்டில் இருக்கிறார்கள். அவனுடன் தொடர்பு இருந்தவர்களை கைது செய்திருக்கிறார்கள். முத்துப்பேட்டையில் 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஈரோடு சேலத்தில் 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். என்ஐஏ ஒன்று ஒரு முட்டாள்தனமான இயக்கம் அல்ல. இதையெல்லாம் தாண்டி இவர்கள் வந்து இது வந்து ஒரு எதிர்பாராத எல்பிஜி சிலிண்டர், இதை வானதி திருநாவுக்கரசும் அண்ணாமலையும் அரசியலாக்க பார்க்கிறார்கள், இவர்கள் தான் திட்டமிட்டு சதி செய்திருக்கிறார்கள் என்று பேசுவது வாய் வழியே மலத்தை கக்குவதும் ஆசன வாய் வழியே தின்பதும் போல் உள்ளது. இதை தவிர வேறு எதுவும் கடுமையான சொற்களை சொல்லி அவர்களை திட்ட முடியாது. அவர்களுக்கே தெரிய வேண்டும் நாம் எந்த ஊரில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நாளைக்கு இதே விபத்து நமக்கும் நடக்கலாம். மூத்த பத்திரிகையாளர் மணி உட்பட பலர், இது ஆர்எஸ்எஸ்ஸின் சதி, இது வந்து பிஜேபியின் சதி, பிஜேபி தான் எல்லாவற்றுக்கும் பின்னால் இருக்கிறது என்கிறார். நாளை அவர் வீட்டு வாசலிலேயே ஒரு காரில் குண்டு வெடித்தாலும் அவர் என்ன சொல்வார்? ராஜா என்னை கொள்ள திட்டமிட்டார் என்று தான் சொல்வார் போல் இருக்கிறது. இது வந்து எவ்வளவு கேவலமான விஷயம். இந்த பத்திரிகையாளர்கள் ஏன் இப்படி ஆகிவிட்டார்கள் என்று சிந்திக்கும்போது பலருக்கு பல இடங்களிலிருந்து பணம் மாதா மாதம் கொட்டுகிறது. அவர்கள் அரசியல்வாதிகளை பார்த்து கேள்வி கேட்கவும் தயங்குகிறார்கள், கேள்வி கேட்கவும் பயப்படுகிறார்கள், கேள்வி கேட்கவும் திராணி இல்லாமல் அவர்கள் கொடுப்பதை கொண்டு வந்து எழுதி பத்திரிகையில் போடுகிறார்கள். அதாவது முதலில் 6 பேரை கைது செய்த போது டிஜிபி, அதாவது என்ஐஏ உள்ளே நுழைவதற்கு முன் கைது செய்யப்பட்ட போது எந்த செக்ஷனில் என்றே போடவில்லை. அதை கூட கேட்க அவர்களுக்கு துப்பில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்தால் தானே, இன்று இருக்கும் பல பத்திரிகையாளர்களுக்கு சட்டமும் தெரியாது, ஒரு மானாவும் தெரியாது. அவர்கள் பத்திரிகையாளரே அல்ல, நேரடியாக கல்லூரியில் படித்துவிட்டு இங்கே வந்து ஜாயின் செய்தவர்கள். ஒரு ப்ராக்டிக்கலான விஷயங்களை அவர்கள் ஒருபோதும் அவர்கள் ஈடுபட்டிருந்திருக்க மாட்டார்கள். பல விஷயங்களை கண்காணிக்க வேண்டும். நமது போலீஸ் துறை, தமிழ்நாடு போலீஸ் துறை என்பது சாதாரண போலீஸ் துறை அல்ல. அனைத்தையும் கண்டுபிடித்துவிடும். ஒரு நூல் இழை கிடைத்தால் கூட அந்த நூல் இழையை வைத்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய மில்லையே சீல் வைப்பார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மிகவும் திறமைசாலிகள். அவர்களை குறை கூறுவதும் இதை பிஜேபி மேல் மொத்தமாக படி போடுவதும் இது இவர்கள் தமிழ் தேசியம் தமிழ் என்கிற பெயரில் சொல்லிக்கொண்டு இந்தியை எதிர்க்கிறோம் என்று சொல், இந்தியை எதிர்த்து விட்டு போங்கள், அது உங்கள் விருப்பம். தமிழ் தேசியம் தமிழ் என்கிற பெயரில் ஊரை ஏமாற்றாதீர்கள், மக்களை ஏமாற்றாதீர்கள், மக்களை பீதியில் அழைத்தாதீர்கள்.
நீங்கள் செய்வதனால் நான் கவனித்தேன். தீபாவளி என்று என் நண்பர்கள் பல ஊர்களிலிருந்து ஃபோன் செய்தார்கள். பல இடங்களில் நடமாட்டங்கள் குறைந்திருப்பதை சொன்னார்கள், வியாபாரம் குறைந்திருப்பதை சொன்னார்கள். சில வியாபாரிகளுடன் பேசினேன், அவர்களும் அதைத்தான் தெரிவித்தார்கள். இது ஒரு திட்டமிட்ட சதிதான். அதை நிறைவேற்றும் முன் அது ஃபெயிலியர் ஆகிவிட்டது என்பதுதான் உண்மை. இந்த லோன் புல்ஃப் டெரர் அட்டாக் இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் தீவிரமாக விசாரித்து தண்டனை வழங்கணும். அதைவிட இந்த பொய் செய்திகளை பரப்பி வரும் யூடியூபாளர்களை விசாரணைக்கு எடுத்து கைது செய்து அவர்களையும் நீதிமன்ற காவலில் வைத்து அவர்களையும் விசாரிக்க வேண்டும். அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஒரு மாதம் முன்பால் இரண்டு பேரை கைது செய்தார்கள் சென்னையில். அவர்கள் தினமும் 6 மணிக்கு இந்தியன் பேங்கிலிருந்து பல அக்கௌண்ட்டுகளுக்கு 1 லட்ச ரூபாய் பணத்தை செலுத்தி கொண்டே இருந்தார்கள். 40 நாட்கள் அதை கண்காணித்து அவர்களை பிடித்து விசாரித்தால் பல இடங்களுக்கு பணம் சென்றிருக்கின்றன. அதில் கிட்டத்தட்ட 99 பேர் இஸ்லாமியர்கள். ஒரு கொடுமையான விஷயம் என்னவென்றால், ஒரு மோசமான விஷயம் என்னவென்றால், ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்றால், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் மூளை சலவை செய்யப்பட்டு அங்கங்கே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதே உண்மை. இங்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு குறைந்து வருகிறது என்பதே உண்மை. ஒரு ஒரு தனி மனிதனும் ஸ்டேன்கன்னை வைத்து கொண்டு கூட ஒரு காவலாளியை வைத்து கொண்டு தெருவுக்கு போக முடியாது. அது அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் சாத்தியம், நமக்கு சாத்தியமல்ல. தமிழ் மக்களை ஒரு பீதியிலேயே வைக்க இவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் தெள்ள தெளிவாக தெரிகிறது. இதை மக்கள் உங்கள் நண்பர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். நான் எந்த கட்சியையும் சார்ந்தவனல்ல, ஆனாலும் இதை தீவிரமாக நான் பல நாட்கள் சிந்தித்து தான் இந்த ஸ்டேட்டஸை போடுகிறேன். இந்த லோன் வுல்ஃப் அட்டாக் என்பது மிகவும் டேஞ்சரான ஒரு விஷயம். அந்த சிந்தனையில் இருப்பவன் உங்களுக்கு பக்கத்து வீட்டில் அல்லது பக்கத்து அறையில் கூட இருக்கலாம். நீங்கள் யாருடன் பழகினாலும் மிகவும் ஜாக்கிரதையாக பழகுங்கள். மேலும் தனி இடங்களில் ஒரு டூ வீலரோ ஒரு காரோ நெடுநேரம் கவனிப்பாரின்றி பார்க் செய்யப்பட்டிருந்தால் உடனே அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கோ அல்லது 108 அழைத்து 100 அழைத்து சொல்லுங்கள், இது மாதிரி இந்த கார் இங்கே நின்று கொண்டிருக்கிறது, என்னவென்று தெரியவில்லை என்று சொல்லுங்கள். நான் மணியை ஒன்று கேட்க விரும்புகிறேன். நாளை மணியின் வீட்டு வாசலிலேயே ஒரு கார் வெடித்தால் கூட அவர் என்ன சொல்லுவார்? பிஜேபி சதி செய்து என்னை கொலை செய்ய பார்க்கிறது என்று சொல்லுவார். அதை இவர்களே ஏற்பாடு செய்தாலும் செய்து கொள்வார்கள். இதுதான் உண்மை. உண்மை கசக்கத்தான் செய்யும் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். சுப்ரஜா தர்பாருக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல்லைக்கான அழுத்தங்கள். நான் போடும் புதிய காணொலியில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பெரிதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.